கொஞ்ச நாளாவே நடிகைகளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. நடிகை குஷ்பு அவங்க எப்படி அரசியல்ல இறங்குனாங்களோ அதே போல இப்ப த்ரிஷா அவங்களோ அரசியல் இறங்க போறாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இத பத்தி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இப்ப வரைக்கும் வெளியாகல. ஆனா சீக்கிரமா அவங்க இப்ப அரசியல்ல இறங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சில தகவல்கள் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கர்நாடக மாநிலத்துல இப்ப ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. நிறைய தொலைக்காட்சி தொடர்களை நடிச்சு ரொம்ப பிரபலமானவர் தான் சதீஷ். இவருக்கு வயது 36 தான் ஆச்சு. இவரோட திறமையான நடிப்பால சின்ன திரைய தொடர்ந்து பல திரைப்படத்துல துணை வேடமும் நடிச்சிருக்காங்க. இவருக்கு இப்ப திருமணம் நடக்க இருக்கு. இவரோட மனைவிக்கும் இவருக்கு கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. இதனால அவரு ரொம்பவே விரக்தி அடைஞ்சு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனைவி தற்கொலை செஞ்சுட்டாங்களாம். இதனால மனைவியோட பெற்றோர் ரொம்பவே இவர் மேல ஆத்திரத்துல இருந்திருக்காங்க. அந்த வகையில இந்த கோபத்தை வந்து இப்ப அவர் மேல காமிச்சிருக்காங்க. சொல்ல போனா கத்தியால சரமாரியா குத்தி அதுல ரொம்பவே காயமடைஞ்சு அவர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. இது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபலமான நடிகை குளப்புள்ளி லீலா நாச்சியார், முத்து, மாஸ்டர், அரண்மனை த்ரீ, அண்ணாத்த, மருது, இந்த பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு மலையாள யூடியூப் சேனல் ஒண்ணு தவறான செய்தி வெளியாச்சு. இத பார்த்த ரசிகர்கள் பிரபலங்கள் எல்லாம் இரங்கலையும் தெரிவிச்சாங்க. சமூக வலைதளத்துல நிறையவே வந்துட்டு இவங்களை பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டலாம் கருத்துக்களை பதிவிட்டாங்க. இதனால அவங்க ரொம்பவே கடுமையான மன அழுத்தத்துல இருந்தாங்களாம். என்ன பத்தி எதுக்காக போய் செய்தியை வந்துட்டு பரப்புறீங்க? நான் வந்து நல்லாதான் இருக்கேன், காசுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் இப்படி மனசு வருதோ? நான் உயிரோட இருக்கேன், என்ன வந்துட்டு இறந்துட்டேன்னு சொல்றீங்க. நான் உயிரோட தான் இருக்கேன், என்கிட்ட வந்து அந்த செய்தி சொன்னப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இப்படி பல செய்திகள் வந்து ரொம்பவே வதந்தியாவும் வந்துட்டு இருக்கு. என்ன அக்கானு கூப்பிடு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நடிகை நயன்தாரா அவங்க சொல்லியது இப்ப வந்துட்டு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. June 9 சென்னை மகாபலிபுரத்துல இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமணத்துல நிறைய பேர் கலந்துகிட்டாங்க. நயன்தாரா அவங்களை பத்தி தான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்ல போனா விக்கி அவர் கூட சேர்ந்து நிறைய கோவிலுக்கும் போனாங்க. இப்ப நயன்தாரா அவங்களுடைய வீட்டுலதான் இப்ப ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தன்னோட தோழியோட மகன் கிட்ட நயன்தாரா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சிறுவன் சும்மா சும்மா ஆண்டி ஆண்டின்னு சொல்லியிருக்காராம். அதனால நயன்தாரா அவங்க என்ன அக்கான்னு கூப்பிடு, இப்படி எல்லாம் கூப்பிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்களாம். இத போய் அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் அப்படியே சொல்லிருக்காராம். நயன்தாராவோட தோழி இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. 37 வயசாச்சு, அப்ப ஆண்டின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்களாம். இப்ப அவங்க எல்லாருக்கும் திருமணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு திருமணமே ஆயிருக்கு. எப்ப அவங்களுக்கு திருமணம் ஆச்சோ அப்ப இருந்து இந்த மாதிரி அவங்களை பத்தி ஏகப்பட்ட செய்தி வந்துட்டே தாங்க இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. விராட பருவம் படம் நல்லாவே வரவேற்பு கொடுத்திருக்கு சாய் பல்லவி அவங்களுக்கு. சமீபத்துல ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க. அதை தொடர்ந்து இப்ப ரசிகர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. நிறைய இணையத்துல நிறைய விஷயங்கள் அவங்க படிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ரசிகர்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.